பொதுவாகவே ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட கல்யாணம் இவங்களோட வீட்டு விசேஷங்கள் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்குவாங்க, நிறைய செலிபிரிட்டிஸை வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய அளவில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதே அவங்க ரொம்ப ரிச்சுப்பா, ரொம்ப செலிபிரிட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரோட மனசுலையும் வந்து தோண ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து முடிக்கி போட்டு அப்படியே உல்ட்டாவாக மாற்றினது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொரோனா வைரஸோட லாக்டவுன் தாங்க. சாதாரண மக்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே மனுஷங்க தான்ப்பா, இங்கே ஏற்றத்தாழ்வு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வருஷ காலத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தாழ்த்தப்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு பெரிய வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரி வந்து இப்போ வந்து நிலைமை மாறி போச்சு. ஸோ அந்த வகையில் தான் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து கல்யாணம் அவங்களோட விசேஷங்கள்லாம் வந்து ரொம்ப சைலண்டாக சிம்பிளாக முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம காஜல் அகர்வாலோட திருமணம் வந்து ரொம்பவும் சிம்பிளாக, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூடாமல் அவங்க சொந்தக்காரங்க, ரெண்டு வீட்டு சொந்தக்காரங்க மட்டும் கூப்பிட்டு ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிட்டாங்க. அண்ட் ராணாவோட திருமணம், இது ரெண்டுத்தையும் கூட சொல்லலாம். ஸோ இப்போ அந்த வரிசையில் வந்து தமிழில் வந்து கயல் படத்தின் மூலமாக அறிமுகமாக்கி எல்லாரோட மனசுலையும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சேர் போட்டு உட்கார்ந்தவங்க தான் கயல் ஆனந்த். இவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கு. நான் திடீர்னு முடியறதுக்கு என்ன காரணம், ஏதாச்சும் லவ்வா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம் பார்த்த உடனே. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த திருமணம் வந்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இவங்களுக்கு வந்து இந்த கொரோனா லாக்டவுன் வந்து ரொம்பவும் சிம்பிளாக எளிமையான முறையில் இந்த திருமணம் வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ இணையத்தில் வெளியாகி சூப்பர் வைரல் ஆகிட்டு, அப்பா மாப்பிள்ள இவர் தானா, பொண்ணு செம்மையாக இருக்காங்களே போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுது. ஓகே பரவாயில்ல, அவங்களோட மேரேஜ் லைஃப்ல வந்து இப்போ என்ட்ராக இருக்கிறதால நிறைய ஃபேன்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்து மனசார தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் இந்த ஜோடி பொறுத்து செமையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க.